ஹலோ காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா சண்டே வ்ளாகை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சண்டே ரொம்ப சிம்பிளாக தான் போச்சுங்க. பார்த்தீங்கன்னா சண்டே ஹாலிடே, நமக்கு சமையலுக்கு. ஸோ அத்தை தான் செஞ்சிட்ருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ப்ளஸ் கொஞ்சம் சிக்கன் எடுத்து வந்திருந்தாங்க அட்டைக்கு. கொஞ்சம் கிரேவியும் கொஞ்சம் குழம்பும் செஞ்சிட்ருந்தாங்க. அத்தை ரொம்ப சுத்தமாக க்ளீன் பண்ணுவாங்கங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் கொள்ளு காலையில் ஊற வச்சுருந்தாங்க அட்டைக்கு. அதை விசில் விட்டு எடுத்துட்டு இது ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்சியில் 1-2 அடிச்சுப்பாங்கங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கரை இல்லைன்னா கரும்பு சர்க்கரை எதாவது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நார்மலாக வேறு ஏதாவது ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் சாப்பிட்லாம். இதில் கொஞ்சமாக தேங்காய் முத்திருவள்ளி மட்டும் சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு நல்லா அதாவது நல்லா கிளறி விட்டுருவாங்க. கிளறிட்டு சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி கொடுத்துருவாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் கொள்ளு இது மட்டும்தான். ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா அத்தை சமையலாம் முடிச்சுட்டு எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துனது. நம்மளும் கொஞ்சம் ஒர்க் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேங்க. எனக்கு என்ன சரி, நான்வெஜ் பண்ணி முடிச்சோன்னே இந்த கேஸ் வந்து நீட்டாக கழுவி வாஷ் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் ஒரு டீயே நெக்ஸ்ட் டைம் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். வைக்கிறப்போ நமக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock எழுந்திரிச்ச உடனே சித்த தூங்கியிருக்க நேரத்தில் அதை செஞ்சு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்லுங்கள். ஒரு பால் அந்த வச்சு அதாவது எண்ணெய் வாடை பார்த்திங்கன்னா வாடை அதிகமாக அடிக்கும். அதனால் நமக்கு நெக்ஸ்ட்டு ஒரு இது வச்சு செய்கிறதுக்கே வந்து ஒரு மாதிரி எனக்கு அருகருப்பு தன்மையாக இருக்கங்காட்டிக்கு நான் ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சுருவேங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைட்டில் அந்த வாஷ் பண்ணுற இடத்துல கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன். மெயினாக நான்வெஜ்னு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அசிங்கமாக இருந்தாலும் வீக்லி 2 இல்லை 3 கண்டிப்பாக இது பண்ணி முடிச்சுருவேங்க. இது நைட் ஒரு 7:30 மேலே ஓகே நைட் டின்னருக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு மத்தியானத்துக்கு வச்சுருந்த அந்த சிக்கன் குழம்பு கிரேவியெல்லாம் இருந்தங்காட்டிக்கு நம்ம இட்லியை மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங் இருந்துச்சுங்க. சித்துக்கு வந்து நைட் அது நான்வெஜ் கொடுக்க வேணாம்னு சொல்லிவிட்டு அவனுக்கு மட்டுமே கொஞ்சமாக தக்காளி சட்னி பண்ணிகிட்டு இருந்தேன். அதே இதில் கேவல் பார்த்தீங்கன்னா மாமாவும் வந்து எனக்கு கொஞ்சம் சேர்த்து பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியை ஊற்றிட்டு இருந்தேங்க. இட்லி ஊற்ற கையிலே பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக தக்காளி சட்னி ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப குயிக்காக முடிஞ்சிருச்சு. ஏன்னா நம்மளுக்கு அந்த வீக்லி தொடங்க உடனே பார்த்திங்கன்னா ஒரு நர்வஸ் மாதிரி இருக்கும். ஐயோ இன்னும் 1 நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதில் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நமக்கு தக்காளி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் அந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமோ இதெல்லாம் வந்து நீட்டாக அரிஞ்சு உள்ளே எடுத்து வச்சுருவேங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்கறிகள் கம்மியாக இருந்தங்காட்டிக்கு மாமாவை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லியிருந்தோம். ஸோ மாமாவுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. தக்காளி முள்ளங்கி பீட்ரூட் இந்த மாதிரி நிறைய காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 1 மட்டும் அளவானதாக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிலிஷாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து நான் நெக்ஸ்ட் டே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தக்காளி சட்னியை மட்டும் அப்படியே கிண்டி விட்டுட்டு இருந்தேங்க. சரி ஓகே ஞாயிற்றுக்கிழமை நமக்கும் கண்டிப்பாக ரெஸ்ட் வேணும் இல்லையா. ஸோ அதனால் தக்காளி சட்னியை மட்டும் வணக்கி விட்டுட்டு இருந்தேங்க. இது பார்த்திங்கன்னா மிக்சியில் அடிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பருப்பா மத்தில் கடைஞ்சி இது பண்ணிடுவேன். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் வ்ளாக் ஸ்டார்ட் ஆகுதுங்க. காலையிலே பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் எல்லாமே காலையிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. சித்துக்கு வந்து கொஞ்சம் கோல்டு பிடிச்ச மாதிரி இருந்தது நைட்லேருந்து. ஸோ அவனுக்காக சரி கொஞ்சம் கஷாயமே பண்ணித்தரலாம் சொல்லிட்டு வெத்தலை கற்பூரவள்ளி கருந்தொளசி இருக்குது பார்த்திங்களா, கருந்தொளசி அப்புறம் இந்த மாதிரி இந்த நம்ம நாட்டு மூலிகைகளை மட்டும் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து நல்லா பாயில் பண்ண விட போகிறேங்க. இது வந்து இப்போ அவனுக்கு சளி பிடிச்சங்காட்டிக்கு ஒரு நாளைக்கு 2 கொடுத்தீங்கன்னா போதும், சளியெல்லாம் கண்டிப்பாக காணாமல் போயிடும். ஒரு 3 கண்டினியூஸாக கொடுப்பேங்க. ஸோ கோல்டு அவனுக்கு நல்லாவே பிடிச்சிருந்தது. எப்படின்னு பிடிச்சுன்னு தெரியல, திடீர்னு கோல்டு பிடிச்ச மாதிரி இருந்தது அவனுக்கு. பார்த்திங்கன்னா இது ஒரு 10 அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா 1/2 அளவுக்கு நல்லா கொதிஞ்சு வர மாதிரி இருக்கணுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு கொஞ்சம் குறுமிளகு, 2 சீரகம், 1 பல்லு பூண்டு நல்லா இடித்து அதில் சேர்த்துக்கோங்க. பெரியவங்களை இருந்தால் கொஞ்சம் இஞ்சி வச்சாலும் ஓகே தான். ஒரு சின்ன பட்டை வச்சு போட்டிருந்தாலும் நமக்கு ஓகே. பட் குழந்தைகளுக்கு இருக்கிறப்ப காரம் ரொம்ப இருந்துச்சுன்னா குடிக்க மாட்டாங்க. ஸோ நல்லா கொள்ளை கொட்டி எடுத்துகிட்டு அதில் சேர்த்துட்டேங்க. இது டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 நல்லா கொஞ்சம் உடனே 1/2 ஆன உடனே சித்துக்கு வந்து வடிகட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவரும் தூங்கி ஒரு 12 எழுந்திரிச்சாருங்க. எழுந்திரிச்ச உடனே அந்த இது கொடுத்துட்டேன். அவரும் சாப்பிட்டு குடிச்சிட்டு விளையாண்டுருந்தார். பார்த்திங்கன்னா
இது வடிகட்டுறதுக்கான ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து வேஸ்ட்டு பண்ணிட வேண்டாம். அந்த இலையோட சாறெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் அப்படியே இருக்கும். நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம கை இருக்கும்போது நமக்கு ஸ்பூன் தேவையே இல்லை. நல்லா கையிலே விட்டு அந்த இலை அந்த இதில் நல்லா சாறு நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. வேஸ்ட்டு பண்ண வேண்டாம், ஏன்னா நல்லா பிழியும் போது அதுக்கு சத்து நிறைய இருக்கும். ஸோ பிழிஞ்சிட்டு கொஞ்சம் ஆற வச்சக்கப்புறமா குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். அது இருமலுக்கும் சரி சளிக்கும் சரி ஒரு சின்ன நாட்டு மருந்தாக இது இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக குழந்தைங்க குடிப்பாங்க. ஏன்னா உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் கண்டிப்பாக எந்த குழந்தைங்களும் குடிக்கும். சித்தி எந்திரிச்ச உடனேவே இது ஒரு 12:30 மேலே கொடுத்தேன். அதுக்கப்புறமா தான் அவனுக்கு ஒரு 1:30 மேலே மதிய சாப்பாடு கொடுத்தேங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா சரி இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சுங்கனால இந்த சைடு இந்த லோல் பார்த்தீங்கன்னா கேஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறங்கட்டிக்கு ரொம்ப பிசுபிசுப்பு தன்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லி இந்த வேலையை கையோடு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் களத்தில் இறங்கியாச்சு. பார்த்திங்கன்னா இது மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவையாச்சு இது க்ளீன் பண்ணால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பக்கத்துலேயே அடுப்புங்கிறங்காட்டிக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு பாட்டிலாக வந்து மாற்றி க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டுருந்தேன். நான் எப்படி பண்ணுவேன்னா அவசரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பொருள் வந்து மாற்ற மாட்டேன், அப்படியே நல்லா டைட்டாக மூடி மட்டும் மூடி வச்சுட்டு இதை வந்து அம்மாட்டிருந்து கற்றுக்கிட்டேன். குயிக்காக வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னா அந்த மேல் மூடியும் அந்த இதை மட்டும் கழுவி வச்சுருவேன். பார்த்திங்கன்னா கழுவிட்டுருக்கேன் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஈஸியான டைமில் பண்ணிடுவாங்க. எல்லாம் தொடச்சி வச்சுட்டு இருந்தேன் அந்த டே, ஒரு இப்படி தான் போயிட்டு இருந்தது. கால் மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சங்காட்டுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து நான் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பிளான் பண்ணி பண்ணாவே நமக்கு எல்லா வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா எல்லாமே ஓர்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். மண்டே மார்னிங் வந்து இப்படி தான் போயிட்டுருக்குங்க, ஏன்னா அவனை வந்து அத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பொருள் கொஞ்சம் இதாக இருக்கிற பொருளெல்லாம் மாற்றி மாற்றி வச்சுட்டு நீட்டாக இது அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. பார்க்குறப்பவே ரொம்ப கிளஞ்சையோ நம்ம செய்யறதுக்கு முன்னாடி செய்கிறக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சே நம்ம எப்படி பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரு சின்ன வேலை தான், ஒரு பெரிய வேலையே கிடையாது. ஸோ இதே தான் இந்த மாதிரி முடிஞ்சிச்சுங்க. நெக்ஸ்ட்டு வ்ளாகில் நெக்ஸ்ட்டு வீடியோவோட சூப்பரான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். பாய்.